ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு. தமிழக அரசு இந்த அறிவிப்பை இப்ப வெளியிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் காரணமா 2 மாதங்கள்ல விடுமுறை நாட்கள்ல கூட இந்த நியாய விலை கடைகள் எல்லாம் செயல்பட்டுச்சு. இந்த பணி நாட்களுக்கு ஈடு செய்ய விடுப்பு வழங்க தமிழக அரசு இப்ப ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இது பத்தி என்ன விஷயம் வெளியிட்டிருந்தாங்கன்னா, தமிழகத்துல பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகள்ல கொரோனா வைரஸ் தொற்று காரணமா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுதோறும் சென்று டோக்கன், அதுக்கடுத்து முதல் கொரோனா நிவாரண நிதி, இரண்டாம் கொரோனா நிவாரண நிதி இதெல்லாம் பண்ணினாங்க. இதனால 16/5/2021 ஞாயிற்றுக்கிழமை, 4/6/2021 மற்றும் மாதத்தோட முதல் மற்றும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வாராந்திர விடுமுறை இந்த நாட்கள்ல எல்லாம் பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளுக்கு பணி நாள ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 16/5/2021, 4/6/2021 மற்றும் 11/6/2021 இந்த நாட்கள்ல நியாய விலை கடைகள் வேலை நாட்களா இருந்துச்சு. அதனால அதுக்கு பதிலா 17/7/2021 மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை, 24/7/2021 மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் 14/8/2021 ஆகஸ்ட் மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை, இந்த மூன்று நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நியாய விலை கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கா. இதனால மேலே குறிப்பிட்டிருக்க தேதிகள்ல நியாய விலை கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு நியாய விலை கடைகள்ல பொருட்கள் இந்த நாட்கள்ல வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதிகள்ல வந்து யாரும் போகாதீங்க, அந்த தேதிகள்ல ரேஷன் கடை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் உங்க ஊர்ல வந்துட்டு இதை பத்தி விசாரிச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை பதிவிடுங்க. மேலும் இதே போல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்காக தான் டெய்லியும் நாங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க.